வணக்கம், திரும்ப லைவுக்கு வரேன். ஜக்கி காவேரி காலிங் சொல்லி ஒரு கேம்பெயின் எடுத்திருக்காரு. 42 ரூபா ஒரு மரம் நடுறேன்ட்டு கேட்டிருக்காரு மக்கள் கிட்ட. 242 கோடி மரம் நட போறாரு மனுஷன். 52 42. நவ் திங் இஸ், 10,000 கூட எய்ம் வச்சிருக்காரு. நான் இவர் வந்து 10,000 கோடி வச்சு காவேரி காலிங் சொல்லி ஒரு ப்ரோக்ராம் நடத்தி காவேரி திருப்பி ஓடி போறார். 12 வருஷத்துல காவேரிக்கு முக்கியமாக வர தண்ணி தன்னோட கிளை நதிகள்லேருந்து வரும். எல்லா ஆற்றுக்கும் அப்படி தான் கதை. கர்நாடகாவிலேருந்து தமிழ்நாடு வரும்போது நம்ம தமிழ்நாடு ஸ்டோரிக்கே வந்துடலாம். தமிழ்நாட்டில் பவானி, அமராவதி, திருநிமுத்தார், இந்த மாதிரி பல கிளை நதிகள், சர்பங்கா, பாலார், நொய்யல், நொய்யலோட தண்ணி கூட காவேரிக்கு தான் வருது. இந்த மாதிரி பல கிளை நதிகள் வந்து காவேரிக்கு வந்தால் தான் காவேரிக்கு தண்ணி. இப்போ இந்த கிளை நதிகளுக்கெல்லாம் பிரச்சனை என்ன இருக்கு, ஏன் தண்ணி குறைஞ்சிட்டு இருக்கு வருஷம் வருஷம்? ஃபர்ஸ்ட் விஷயம் கனிம கொள்ளை, செகண்ட் டீஃபாரஸ்ட்ரேஷன் காடுகளில். எந்த காடுகளில்? இப்போ நீல்கிரிஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்கே யூக்லிப்டஸ் நட்டுட்டு இருக்காங்க. யூக்லிப்டஸ் நட்டனால கிராஸ் லேண்ட் காணாம போயிடுச்சு. கிராஸ் லேண்ட் காணாம போனனால அந்த தன்மை, ஸ்பாஞ்ச் தன்மை கம்ப்ளீட்டாக காலி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்துக்கு பல பிரச்சனை இருக்கு. ஒரு ஒரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி, இப்போ ஒகேனக்கல் எங்கள் காடு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒகேனக்கல் காட்டில் ஃபுல்லாக கொடுவேல மரம். அந்த கொடுவேல மரம் தொல்லை இவ்வளோ அதிகமாக இருக்குன்னா அங்கே வேறு பறவைங்க, வேறு பயோட்டிக் ஆக்டிவிட்டி எதுவுமே நடக்கிறதில்ல. இப்போ இதெல்லாம் சரி பண்ணால் தான் திருப்பியும் ஆற்றோட ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ண முடியும். கனிம கொள்ளை, டிஃபாரஸ்ட்ரேஷன், பேசிக் ரெண்டு. அதுக்கு மேலே இப்போ ஏற்காடு மாதிரி இடம், நீல்கிரிஸ் மாதிரி இடத்துல இந்த அர்பனைசேஷன் இருக்கு பாருங்கள். மலைகளில் மலை வெட்டி 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 பிளாட் வெட்டு போடுறது, பில்டிங்ஸ் கட்டுறது, இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அப்போ இதுவும் சரியாகணும். இப்போ நம்ம ஜக்கிக்கு வந்துடலாம். 242 கோடி மரங்கள் நடுறதுக்கு இடம் இருக்கா, பெரிய கேள்வி. இது ரொம்ப ரொம்ப பெரிய கேள்வி வந்துச்சு நம்மளுக்கு. 242 கோடி மரம் நட முடியுமா? 3 கோடி மரம் நட்டு, 3.5 கோடி மரம் நட்டு 7% இன்க்ரீஸ் பண்ணிட்டனார் தமிழ்நாடோட கிரீன் கவரை. ஒரு 20% கிரீன் கவரை 34% ஆக்கிட்டார் அப்படியே வச்சுக்கலாம். அப்போ நீங்க 30 கோடி மரம் நட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் என்டையர் தமிழ்நாடு கவர் ஆயிடும். 280 கோடி நட்டீங்கன்னா 4-5 தமிழ்நாடு வேணும் உங்களுக்கு அவ்வளவு மரத்தை பிடிக்கிறதுக்கு. சரி, ஒரு விவசாயி வேலை எப்படி நீ வந்து எல்லா பொறுப்பும் போடுற? காவேரி காலிங், ஒரு விவசாயி வந்து ஃபெயில் ஆயிட்டான், விவசாயி மக்கள் மரம் நடல அதனால காவேரி ஓடலன்னு நாளைக்கு சொல்ல முடியுமா? இது பயங்கரம் கூத்தா இருக்கு. 9 லட்சம் மரம் சேலத்துல கின்னிஸ் ரெக்கார்ட் பண்றேன்ட்டு இங்க எவ்வளவு பெரிய ஏமாத்த வேலை பண்ணாரு, ஓப்பனா எக்ஸ்போஸ் பண்ணியாச்சு, ஆர்டிஐ போட்டாச்சு, பதில் வந்துருச்சு நம்மளுக்கு. எந்த மரம் வழங்கப்படல, எந்த மரத்தை அவங்க நடல, ஈஷாக்காரங்க. ஒரு நர்சரி ரைஸ் பண்ணாங்க, குழந்தைங்க கையில கொடுத்தாங்க, ஏகப்பட்ட லாஸ் ஆயிடுச்சு. ஆனா சொன்னது 9 லட்சம் மரம் நட்டிருக்கோம், 3 கோடி மரம் எங்க நட்டீங்க நீங்க? 64 லட்சம் மரம் வெள்ளிங்கிரி மலையில் நட்டுருக்கேன்னாரு. 64 லட்சம் மரம் அப்புறம் விதை ஆயிடுச்சு, நான் விதை தூவி விட்டேங்கிறாரு. ஏன்னா வெள்ளிங்கிரி மலையில் எந்த மரமும் நடப்படல. ஸோ இப்போ இப்படியே ஒரு ஒரு விஷயம் எடுக்கிறதோட காவேரி பிரச்சனைக்கு வரலாம். காவேரிக்கு இல்லைங்க, ஷோலா ஃபாரஸ்ட் தான் பேசினேன். இப்போ நான் வெஸ்டர்ன் காட்ஸில் கிராஸ் லேண்ட்ஸ் அண்ட் ஷோலா ஃபாரஸ்ட் பிளே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். அதை ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு, அதை நம்ம திருப்பியும் அதை வந்து புனரமைக்கிறதுக்கு அந்த வேலையை பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் அந்த வேலைக்கு ஜக்கி வர முடியாது, ஏன்னா அரசாங்கத்தை எதிர்த்து பேசணும். மணல் கொள்ளை பற்றி பேசும்போது காவிரி ஆற்றுல மணல் கொள்ளை ஒரு பெரிய வேலையாக இருக்குது. அந்த மணல் கொள்ளையை நிறுத்தாமல் நீங்கள் எப்படி ஆற்ற காப்பாற்றுவீங்க? ஆனால் மணல் கொள்ளை பற்றி பேசினா நான் இங்கிருந்து அங்கே போனாவே என்னை கொலை பண்ணிடுவேன்னு சொன்னார் இல்லையா ஜக்கி, தான் சொன்னது. இதை ரொம்ப கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஆறுகள் ஓடணும்னா மலைகள் ஹெல்த்தியாக இருக்கணும், காடுகள் ஹெல்த்தியாக இருக்கணும். காடுகள் ஹெல்த்தியாக இருக்கணும்னா ஒரு ரீவேம்ப் ஆஃப் த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் நடக்கணும். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் தன்னோட கடமையை செய்யாமல் பயங்கரமாக வந்து ஏமாத்திட்டு இருக்கு. அதே மாதிரி அர்பன் ஏரியாஸோட ப்ரெஷர் ஏகப்பட்டது ஆயிடுச்சு. இந்தியாவில் ஒரு கிரவுண்ட் வாட்டர் ரெகுலேஷன் ஆக்ட் கிடையாது. கிரவுண்ட் வாட்டர் எவ்வளோ தண்ணி ட்ரா பண்ண முடியும், எவ்வளோ தண்ணி எடுக்க முடியும்ன்ற ரெகுலேஷன் கிடையாது. இண்டஸ்ட்ரீஸ் நம்ம ஆற்றுகள்லேருந்து ஏகப்பட்ட தண்ணி ட்ரா பண்ணிட்டு இருக்காங்க, குவாலிட்டியை கெடுத்துட்டு இருக்காங்க, இண்டஸ்ட்ரியல் பொல்யூஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால எக்கலாஜி, ரிவரோட எக்கலாஜி கெட்டு போயிட்டு இருக்கு, அதனால குவான்டிட்டியும் பாதிக்கப்படுது. ஸோ குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டியை வந்து பாதுகாக்கிறது முதல் வேலை. அடுத்த வேலை கண்டிப்பாக மரம் நடணும். 10% அக்ரிகல்ச்சர் லேண்டில் விவசாய மக்கள் மரம் நட்டாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அவங்களுக்கு ஃபுட் செக்யூரிட்டி கூட அவங்க ப்ரொவைட் பண்ணுறது கூட அவங்களுக்கு எக்கனாமிக்கல் செக்யூரிட்டி கிடைக்கும். பட்
காவிரிக்காக இது பண்ணுங்க, காவிரி திருப்பி ஓடும் விவசாய மக்கள்னாலேயே அது முடியாது. அரசாங்கம் ஒரு முடிவு எடுத்தாகணும், அரசாங்கம் என்க்ரோச்மெண்ட்ஸ் ரிமூவ் பண்ணி ஆகணும், அரசாங்கம் ஏரிகளை குளங்களை ஓடைகளை எல்லாத்தையும் சரி பண்ணி ஆகணும். இது சரி பண்ணாமல் காவிரி ஓடுறதுக்கு வாய்ப்பு இல்லை, திருமுத்தார் ஓடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த பக்கம் அரசாங்கம் ஒரு ஒரு ஆற்று ஒரு ஒரு ஏரியை இன்னைக்கு கூட இவ்வளோ கஷ்டத்தில் கூட கெடுத்துட்டு இருக்கு. அது பற்றி ஜக்கி கொஞ்சம் பேச ஆரம்பிங்க. 242 crore ட்ரீஸில் நீங்கள் 10,000 crore பார்த்துட்டீங்க பணத்தை. ப்ரைவேட்டைசேஷன் ரொம்ப பெருசாக, ப்ரைவேட்டைசேஷன் ரொம்ப பெருசாக பேசப்படுது. One person is commenting, rally for rivers la regulations are mentioned. No, rally for rivers la privatization is mentioned. Treatment plant private al poduvan, supply private al pannuvan, thanni private al kudupan, ungalku thanni kudike irundha kuda private al kudupan, thanni vyavasayathukku venumnaalum private al kudupan, vyavasaya makkal porula utpatti pandrathum private al dhaan vaangikkuvan. Idhu dhaan unga rally for rivers la potturukinga neenga, andha policy document ulunga padinga neenga. Ippo jaggi or periya aabath kondu vandu kuduthittu irukkaru. அந்த ஆபத்து ஒரு ஸ்கேம், இது தனி ஃபினான்ஷியல் இம்ப்ளிகேஷன் தனியாக இருக்குது. ஆனால் நம்ம ஆற்று மேலே இருக்கிற ஒரு, இப்போ சுவாமி நித்யானந்தா இருக்கார்ல சொன்னார் ஒரு விஷயத்த சொன்னா, அப்படி மனுஷன் நான் வந்து ஆடு மாடை சன்ஸ்கிருத் பேச வைக்க போகிறேன், தமிழ் பேச வைக்க போகிறேன்னு சொன்னார். அப்புறம் ஒரு வருஷம் கழித்து மக்கள் கேட்டாங்க, என்னப்பா ஒரு வருஷம் கழித்து என்ன ஆச்சுன்ட்டு. திருப்பி அதுக்கு ஒரு வீடியோ போடுறாரு, டிட் யூ நோட் டவுன், நான் எல்லாம் வேலை செஞ்சுருக்கேன், டிட் யூ நோட் டவுன். ஜக்கி இதே சொல்ல போகிறான், என்ன சொல்ல போறா, அப்படி நான் 1 kilometer 1 kilometer மரம் நட சொன்னேன்ல, நட்டு முடிச்சிட்டிங்களா, நட்டு இருந்தீங்கன்னா காவிரி ஓடி இருக்கும்னு சொல்ல போறா, அப்படி அப்படி இல்லை, திஸ் இஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன். ஸோ காவிரி ஓடணும்னா நம்ம பாதுகாக்கணும், நம்ம இயற்கை சூழலை இதுக்கு மேலே கீழே போ விடாம தடுக்கணும், பாதுகாக்கணும். 8 வழி சாலைக்கு நீ ஜக்கி நீ வந்து சப்போர்ட் பண்ணி பேசியிருக்க, ஜவாது மலை, கல்யாண் மலை, ஷெர்ராயின் மலை, எல்லாத்தையும் பாதிக்கப்படுற மாதிரி ஒரு 8 வழி சாலை திட்டத்துக்கு நீங்கள் சப்போர்ட் காட்டுறீங்க, ஸ்டெர்லைட் மாதிரி ஒரு கம்பெனிக்கு சப்போர்ட் காட்டுறீங்க. இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்க்கும் இந்த மாதிரி ஒரு கார்பரேட்டோட கிராப் ரிசோர்ஸ் கிராப்க்கும் சப்போர்ட் பண்ணுறதோட நீங்கள் இவ்வளோ மோசமாக பண்ணுற, இதோட மோசம் யாருக்கு பண்ண முடியாது, இதோட மோசம் நம்ம வாட்டர்வேஸ்க்கு பண்ண முடியாது. கொடுக்குல லட்சக்கணக்கான மரம் வட்டுப்படுது ஹைவேஸ்க்காக. அது பற்றி கேட்டோம்னா உங்ககிட்ட ஜக்கி சொல்கிறாரு, நான் மாட்டு வண்டியில் போகிறதா சேலம் சென்னை 8 வழி சாலை கேட்டதுக்காக, ஏன் ட்ரெயின் இல்லையா சேலம் டு சென்னைக்கு, ஏன் 3 ஹைவே இல்லையா, 3 ஹைவே இருக்குது, அந்த ஹைவே சரி பண்ணால் போதுமான விஷயம். ஆனால் இவருக்கு எங்கே அறிவு இருக்க போகுது, இவர் பணத்தை பார்த்துட்டாரு. ப்ரைவேட் ஆளுங்களை உள்ளே கொண்டு வரணும், ப்ரைவேட் ஆளுங்க மூலியமாக தண்ணி மேலே கண்ட்ரோல் பண்ணணும், இந்த ஒரே வேலை பண்ணிகிட்ருக்காங்க. இதை நம்ம இதை ரொம்ப சீரியஸாக எடுப்போம், இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருங்க. ஒரு டேஞ்சரஸ் ஸ்கீம் கொண்டு வந்துட்டு இருக்காரு. தேங்க்யூ, தேங்க்யூ.